லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் நெய்வேலி பாலு, வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க. பெரிதும் எதிர்பார்த்த சசிகலா குறித்து ஏதேனும் இருக்குமானுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஊகங்களா செய்திகள் வெளிவந்தன. ஆனா சசிகலா குறித்து எந்த ஒரு செய்தியும் அவங்க வெளிப்படுத்தல. இந்த இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை மீண்டும் ஒரு முறை மறு உறுதி செஞ்சிருக்கிறாங்க, அது வந்து இதுல தெளிவா தெரியுது. அதை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களே மீண்டும் அதை செய்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு சர்ச்சை வந்த போது அவர் தான் அதை செய்தார், இப்போது அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கே பி முனுசாமி போன்றவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. திராவிட கட்சிகளை ஒன்றும் செய்ய முடியாது, திமுக அதிமுகங்கிற இந்த இரு துருவ அரசியல் தான் தமிழகத்தில் தொடரும், தேசிய கட்சிகள் எதுவும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற வேணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜகவின் கைப்பாவை பாஜக அதிமுக உடைச்சிரும், ரெட்டலையை முடக்கிறோம்னு பலரும் சொல்லி வருகிற இந்த நிலையில், அதிமுகவினுடைய ஒரு தலைவர், ஒரு மூத்த தலைவர், ஒரு திராவிட இயக்க பாரம்பரிய உணர்வுடன் பேசியிருப்பதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல என்ன அவர்களுக்கு வலு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஊராட்சியில கூட அவங்களால் வர முடியல என்பதுதான் இயல்பா இருக்கக்கூடிய நிலைமை. பாஜக எப்பாவது ஜெயிச்சதுன்னா அது ஒரு ஒரு முதல்ல இவர் இருந்த மோடி ஆட்சி கொண்ட 14ல், அப்ப வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்தார், அவர் தான் வந்தார், பொன்னார் தான் வந்தார். அது என்ன காரணம்னா, அவருக்கு பொதுவாகவே அந்த அவருடைய பகுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல அவருக்கு இருந்த தனியான செல்வாக்கு ஒன்று. அதற்கு பிறகு ராஜா ஒரு முறை எச் ராஜா அவர்கள் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்தார். அது கூட அப்ப பாத்தீங்கன்னா கூட்டணிகள் தான் வந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக எந்த அளவுக்கு அது வந்து முன்னேறி இருக்கிறது என்பதற்கான எந்த வித அடையாளமும் நமக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்சில்லை. என்ன காரணம்னு கேட்டால், அவர்கள் அதற்கு பிறகு இப்ப வந்து எது நடந்தது, நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, அந்த மக்களவை தேர்தலையும் அவங்க ஒன்றும் ஜெயிக்க முடியல. அது நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. என்ன சொல்ல போனால், பாஜகவோட சேர்ந்த அதிமுகவும் சேர்த்து வாரி வைச்சிட்டு போயிடுச்சுங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. அப்படி இருக்கும்போது இப்ப பாஜக திரும்ப திரும்ப நாங்கெல்லாம் பெற்று வருகிறோம், தமிழ்நாட்டை நாங்க இருக்கோம், எங்களுக்கு 60 சீட்டு வரும், 70 சீட்டு வரும், எங்களை இல்லாம யாருமே முதலமைச்சர் வந்து யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விருதாவான ஒரு சவாலான பேச்சுக்கள் என்பது அது ஒரு பொருளும் இல்லை. அதுல முக்கியமான செய்தி என்ன நான் பாக்குறேன்னா, பாஜக இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன, அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர்லேருந்து அவ்வளவு பேர் பேரையும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள், லஞ்ச குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அவர்களை பொறுத்த அளவுல அதைத்தான் அவர்கள் கையில அதை ஒரு சுருக்கு கயிறாக வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு அதிமுகவை ஆட்டி படைக்கிறார்கள் என்பது மிக சாதாரணமான ஒரு அரசியல் தெரிந்தவர் கூட புரிகிறது. என்ன காரணம்னு கேட்டால், இவ்வளவெல்லாம் நடக்குது, இதை கண்டித்து ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ பேசல, கீழே இருக்கவங்க ஜெயக்குமார் பேசுறாரு, இப்ப இன்றைக்கு வந்து பொதுக்குழுல வந்து இவர் முனுசாமி பேசுறாரு ஒழிய, இபிஎஸும் ஓபிஎஸும் வாயை ஏன் திறக்கவில்லை, இது ஒரு கேள்வி. அப்ப என்ன என்று சொன்னால், பாஜகவுக்காக அவங்க பயப்படுறாங்களா, ரொம்ப அச்சப்படுகிறார்களோ என்ற ஒரு தோற்றம் வருகிறது இதுல. ஆனா திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடியார் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு, அவர் தான் வரணும், அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான், யாரோடையும் கூட்டணி நாங்க அமைப்போம் இல்லைனா திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனால் மறுபுறத்துல பாஜக திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்றவங்க தான் வர முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன ஒரு இணைப்பு இல்லாம, இந்த பொதுக்குழு, இந்த பொதுக்குழு நிர்வாகம், இந்த பொதுக்குழு செயற்குழு வந்து பாஜகவினரும் கண்டிப்பா கவனிச்சிருப்பாங்க. அதுல கூட்டணி அரசுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்க தான் அதை தீர்மானிப்போம், கூட்டணியை குறித்து தீர்மானிக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வழங்கப்படுகிறது என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தீர்மானம் பாஜகவின் கண்ணுக்கு படுமா படாதா? இல்ல இல்ல, அதுல நான் என்ன சொல்றேன்னா, இப்படி மேலெழுந்த வாரியா பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அவங்க என்ன பேசணும்னு சொன்னா, பாஜக இப்படி தொடர்ந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுவதுன்றது, அவங்க வந்து உரிமை கோருவது என்றது, மக்கள் மத்தியில் அதிமுகவை பத்தி என்ன கருத்து உருவாகுது அதை பார்க்கணும் இல்ல. அவங்க இப்ப மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, சாதாரணமான மக்கள் அது என்னை போல உங்களை போல இருக்கிற நடுநிலையானவர்கள் என்ன பார்க்கிறார்கள், ஏன் இவ்வளவு பேசினாலும் ஏன் வந்து ஆதாரபூர்வமாக இன்னும் சொல்ல போனால் ஒருங்கிணைப்பாளரோ அல்லது துணை ஒருங்கிணைப்பாளரோ இந்த மாதிரி பாஜக பேசுவது தவறு என்று ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்ப என்னன்னு சொன்னா, சாதாரண மக்கள் மத்தியில இது ஏதோ ஒரு கூடகமாக ஏதோ ஒரு தேசிய கட்சிகள்லாம் இல்ல, தேசிய கட்சிகள்லாம் காமெடி தான் பண்ண முடியும், திமுக அதிமுக அதுல ரெண்டு திராவிட கட்சிகளையும் சேர்த்து குறிப்பிடுறாரு கே பி முனுசாமி. திராவிட கட்சிகள்ங்கிறாரு,
திமுக திமுகங்கிறாரு. என்னதான் அடிச்சு பிடிச்சாலும் திமுக திமுக அப்படிதான் தமிழ்நாட்டுல இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு கூட உங்களால அசைக்க முடியாது. நீங்க எல்லாம் காமெடி ரோல் தான் பண்ண முடியும். உங்க ரோல் தமிழ்நாட்டுல காமெடி ரோல் தான் தேசிய கட்சிகள்ங்கிறாரு. இப்ப இதுக்கு மேல என்ன நேரடியா சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட கேபி முனுசாமி என்ன சொல்றாரு, தேசிய கட்சினா பாரதிய ஜனதாவைதான் அவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து முதல்ல 60 சீட்டு நாங்க இல்லைன்னா எங்களை இல்லாம முடியாதுனாங்க. அப்புறம் ஒரு ஒரு 15 நாள் 10 நாளைக்கு முன்னாடி கூட வானதி சீனிவாசன் கூட சொன்னாங்க, அது வந்து எடப்பாடி வந்து அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுடைய வேட்பாளர் யாருங்கிறத எங்களுடைய மேல் தான் முடிவு பண்ணி அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமை தான் அறிவிக்கும் சொன்னாரு. இதுக்கு நேரடியான பதிலே இல்லையா? திரும்ப திரும்ப அன்னைக்கு ஜெயக்குமார் சொன்னாரு, இன்னைக்கு முனுசாமி சொல்றாரு. இது என்ன முனுசாமி கூடுதலா என்ன சொல்றாருன்னு சொன்னா, தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்த திராவிட கட்சிகளாகிய திமுக அதிமுக தான் முடிவு பண்ணும் அப்படிங்கறத நேற்று வரை இருந்ததுல இதுக்கு மேல வரக்கூடியது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல நம்ம திரும்ப திரும்ப நீங்களும் நானும் பேசி என்ன பண்ண போறோம்? இது அடுத்த கட்டம் எங்க வரணும்னால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வரும்போதுதான் இதை பொறுத்த அளவில் நமக்கு என்னன்னு தெரியும். அப்ப இந்த எதிர்ப்பை பாஜகவுக்கான பதில் வினையா உங்களால எடுத்துக்கொள்ள முடியவில்லை? இந்த அடி இந்த பதில் வினையை வந்து ஏன்னா அவங்களுடைய ஒண்ணு வந்து கூட்டணியில வேற யாரோடையும் கூட்டணி அரசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எடப்பாடியை யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவளோடுதான் கூட்டணின்னு சொல்லிட்டார். இந்த ரெண்டு விஷயம் தெளிவாகி போச்சு. இதுக்கப்புறமும் மறுபடி பாஜக ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கு, இது ஒரு கேள்வி. அப்ப என்னன்னா ஏன் அது சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒன்னும், இப்போ இடையில ஒரு 20 நாளைக்கு முன்னாடி முருகன் போய் பார்த்து வந்தார், எடப்பாடி கூட்டு போய் பார்த்தார். அப்போ எடப்பாடி தெளிவா சொன்னாரு, அதெல்லாம் இல்ல, நாங்க பண்ணக்கூடியதான் முதலமைச்சரா, எங்களை யார் வந்து அதிமுக முடிவு பண்ணுதோ அதுதான் முதலமைச்சராக வர முடியும், அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும்னு முருகனை கூப்பிட்டு வச்சு பேசி சொல்லிட்டார். சொல்லிட்டு போன பிறகு மறுநாளைக்கு முருகன் அதே பேசுறாரு, அப்புறம் வானதி சீனிவாசன் பேசுறாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இல்லாம இருக்காது. ஏன் தான் என்னோட கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால எனக்கு என்ன படுதுன்றார், இவர்கள் எதையாவது வைத்துக் கொண்டு இந்த வழக்கை வைத்துக் கொண்டு இல்லைன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சுக்கொண்டு அல்லது வருமான வரித்துறையை வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டுவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது இங்க மட்டும் இல்ல, பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக கடைபிடிக்கக்கூடிய உத்தியே அதான், அதாவது மிரட்டி அவங்க வந்து பணி வைக்கிறது அப்படிங்கறதுதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஒரே ஒரு கருத்து, அதிமுக வந்து இப்போ எடப்பாடியார் சொல்ற மாதிரி இந்த கடந்த இந்த அதுவும் குறிப்பாக இந்த COVID-19 வந்ததுக்கு பிறகு இப்ப வந்து நிறைய அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு ஏற்றுக்கொள்கிறது. உடனே அதுக்கு பதில் சொல்றாரு, சரி இன்னொரு மருத்துவமனை வேணுமா நாங்க செய்யறோம், இன்னொரு இது வேணுமா ஆம்புலன்ஸ் வேணுமா நான் செய்யறோம், இன்னும் ஒரு 2000 கிளினிக்கல் நான் வந்து கிளினிக் ஓபன் பண்ணுமா எல்லாம் செய்யறேன். இது பூராமே இங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போத இவங்க எதுக்கு பாஜக பேச, ஏன் நேரடியாக பாஜகவோட உறவில்லை அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது என்னோட இது ஒரு கேள்வி இருக்கு. அது நான் என்ன சொல்றேன்னா, பாஜக குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி தர்மம்னு நீங்க சொல்றீங்களே, அந்த கூட்டணி தர்மம் என்று சொல்லக்கூடிய அதையாவது அனுசரிச்சு பேசினா பரவாயில்ல. நீங்க கூட்டணிக்குள்ளே இருக்கேன்னு சொல்றீங்க, பாஜகவோட தான் கூட்டணின்னு மறுபடியும் சொல்றாங்க. ஆனா மறுபடி வெளியில போய் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னா இது ஒண்ணுக்கு ஒரு தொடர்பு இல்லாம இருக்குல்ல. அப்ப என்னன்னா கதாரா ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லணும், என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை இப்படி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மக்கள் மத்தியில தேவையில்லாம எங்களை பற்றிய ஒரு ஐயத்தை உருவாக்கிறதுன்னு சொல்லலாம். இவங்க என்ன எந்த நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கிட்டங்க. இப்ப இப்ப அதுவும் இப்ப தேர்தல் வந்து நெருக்கடியில இருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க இதுக்கு மேல பாஜக வந்து எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் மத்தியில அதுக்கு பயங்கரமான கடுமையான எதிர்ப்பு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுங்களா, இப்ப முனுசாமி சொன்ன பிறகு இதற்கு வந்து திமுகல இருந்து என்ன ரியாக்ஷன் வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா திராவிட ஆட்சியில் தான் வரும்னு சொல்லிட்டு முனுசாமி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார். அப்ப என்னன்னா இப்போ பாஜகவினுடைய இந்த மிரட்டலை திமுகவும் எதிர்கொள்ள வேண்டும், அவங்களும் பதில் சொல்லணும். ஆக நீ முனுசாமி சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒன்னும் திமுக அதிமுக ஆக தமிழ்நாட்டை வந்து இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவும் தான், வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லணும். சரிட்டா இது சரியா போயிடும். அப்புறம் யார் யாரோட பேசினாலும் போகும். அதாவது நீங்க வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல் மரபு, தமிழகத்தின் மரபு காக்கப்பட வேண்டும்னா ஆமா இது திராவிட இயக்க மரபு என்றால் கேபி முனுசாமி மட்டுமல்ல, எதிர்கட்சி என்று பாராமல் திமுக தலைவர் ஸ்டாலினும் கேபி முனுசாமியை ஏத்துக்கணும் அதானே? கேபி முனுசாமி கூற்றை வரவேற்கணுங்கிறீங்க. ஆமா அப்படி அப்படி அவர் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்ப முனுசாமி வந்து நேற்று வரைக்கும் திமுக தான் எதிரி சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க என்ன சொல்லிட்டாரு, தமிழக அரசியலை நிர்ணயம் பண்ணுவது இந்த 2 கட்சிகள் தான் சொன்ன பிறகு
அவருடைய முனுசாமியுடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இந்த மாதிரி இந்தி பிரச்சனை வரும்போது சட்டமன்றத்துல என்ன சொல்லப்பட்டது, திமுக அதிமுக அவங்க இரட்டை கோள் துப்பாக்கி தான், ஆகவே இந்த இந்திய ரெண்டு பேருமே சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப திமுக இருந்து வரணும்னு நான் சொல்றேன். இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானத்துல எம்ஜிஆருடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய கனவு இதை நிறைவேற்றுவோங்கிற மாதிரியான செய்திகளும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எம்ஜிஆருடைய ஆட்சி தான், எம்ஜிஆருடைய நீட்சி தான் என்று அதிமுக சொல்லிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா இது எம்ஜிஆர் தொடங்கின கட்சி. இந்த நிலையில் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அண்ணாங்கிற அந்த பாரம்பரியத்தை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன, எதுன்னு தேவை ஏற்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இப்ப கமல்ஹாசன் போன்ற நடிகர்கள்லாம் தங்களை எம்ஜிஆரின் நீட்சி, எம்ஜிஆர் ஆட்சியை நானும் தருவேன்னு சொல்வதனால எங்க எம்ஜிஆர் விட்டுறக்கூடாது, வேற யாரும் கேப்சர் பண்ணிடக்கூடாதுக்காக இப்படி எல்லாம் தீர்மானம் போட வேண்டிய தேவை இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, அப்படி ஒரு தேவை இருக்கிறதா நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இப்ப நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசுக்கு மக்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்கு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் அதைத்தான் முதலே குறிப்பிட்டேன். அதாவது இன்றைக்கு அதிமுக வந்து மக்கள் மத்தியில பரவலாக அறியப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. ஒன்று, எடப்பாடியார் வந்து குறிப்பாக இந்த ஓராண்டுல இந்த கொரோனா வந்த பிறகு அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்த அளவுல மக்கள் மத்தியில நிறைய போயிருக்கு. நான் மட்டுமல்ல, பல ஊடகங்கள் அதை சொல்லுது. நேற்று கூட பாத்தீங்கன்னு சொன்னால் அவரு நட்டாவே ஜேபி அந்த பாஜகவுடைய அகில இந்திய தலைவரே சொல்றாரு. அதே மாதிரி நேற்று இங்க சென்னைக்கு வந்த அந்த ஹர்ஷவர்தன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நல்வாழ்வு அமைச்சர், சுகாதார அமைச்சரும் சொல்றாரு, தமிழக அரசு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு அவங்க இந்த பாஜக அரசை அவர்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கண்டிக்கணும். இல்லை கண்டிக்கிறேன்னா கூட பரவாயில்ல. இப்போ அடுத்தாப்புல மறுபடியும் 14ஆம் தேதி வந்து நட்டா வரப்படணும்னு சொல்கிறாங்கல்ல, அன்றைக்கு இவங்களுடைய கூட்டணியை அவங்க இறுதி பண்ணணும். அதுதான் விஷயம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால், இன்றைக்கு பாஜக அவர்கள் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ, வழக்கை கொண்டு வந்துடுவாங்களோ, அல்லது வந்து இந்த இது வருமான வரி அந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு நினைக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துல பாஜக அப்படி ஒரு உத்தியை கையாளுகிறது என்று சொன்னால் தமிழக மக்கள் அதை நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஆக பாஜக இந்த மாதிரி மிரட்டி தான் தன்னுடைய சாதனை, தன்னுடைய தன்னை வந்து தமிழ்நாட்டை நினைத்தணும்னு பாக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு எந்த விதமான பலவீனமும் இருக்காது. அது என்ன சொல்ல போனால், அது வந்து பாஜகவினுடைய முகம்தான் அன்றைக்கு வந்து வெளிப்படும். அதான் உண்மை. அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள், இதற்கு பின்னால் உள்ள அரசியல், மாநில தலைவர்கள் எப்படி பேசுகிறார்கள், தேசிய தலைவர்கள் எப்படி பேசுகிறார்கள், இதில் கூட்டணி இது எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பதெல்லாம் குறித்து ஒரு அரசியல் பார்வையாளரா ரொம்ப விரிவாகவே உங்க கருத்துக்களை முன் வச்சீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.